செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்தை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் வலியுறுத்தல் இணையதளம் வாயிலான கல்வி அனைவருக்கும் கிடைப்பதில் உள்ள இடைவெளியை நிவர்த்தி செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் லிவிஸ் லீட்ரிகனுடன் தொலைபேசியில் ஆலோசனை கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்து பேச்சு குறைந்த வருவாய் பிரிவினர் மலிவு விலையில் வீடுகளை பெற உதவும் திட்டம் மத்திய அரசு தமிழக அரசு உலக வங்கி இடையே ஒப்பந்தம் கையெழுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரி மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு தமிழகத்தில் மேலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இன்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு செய்திகள் நாடு முழுவதும் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கொரோனா தொற்று பாதிப்பு சூழலில் நாட்டு மக்களுக்கு இன்று மாலை நான்கு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதுதான் பொது முடக்கத்தின் பொது உச்சகட்ட முன்னுரிமையாக இருந்தது என்று கூறினார் அந்த வகையில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டவுடன் பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு திட்டத்தை அரசு கொண்டு வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான உதவித் தொகுப்புகள் ஏழைகளுக்காக வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நேரடி பண பரிவர்த்தனைகளை இருபது கோடி ஏழை குடும்பங்கள் பெற்றதாகவும் அவர் கூறினார் இந்த காலகட்டத்தில் ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு வேலைவாய்ப்பு திட்டம் வேகமாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் எண்பது கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் மூன்று மாதங்களுக்கு வழங்கப்பட்டதை அவர் எடுத்துரைத்தார் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசி இலவசமாக வழங்கப்பட்டது என்பது இதன் பொருளாகும் பண்டிகை காலத்தின் தொடக்கமாக ஜூலை மாதம் இருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ரக்ஷா பந்தன் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி ஓணம் ஆகிய பண்டிகை தொடர்ந்து வருவதை சுட்டிக்காட்டினார் அதைத் தொடர்ந்து நவராத்திரி துர்கா பூஜை தசரா தீபாவளியும் உள்ளிட்ட பண்டிகைகள் வரவுள்ளதாக கூறிய அவர் இந்த பண்டிகை காலங்கள் தேவைகளையும் செலவுகளையும் அதிகரிக்க செய்கின்றன என்றார் இவற்றை கருத்தில் கொண்டு ஏழைகளுக்கான பிரதமரின் நல உதவி திட்டத்தை நவம்பர் மாத இறுதி வரை நீட்டிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்தார் அதாவது எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவுப் பொருட்களை வழங்கும் இந்த திட்டம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதங்களுக்கும் நீட்டிக்கப்பட உள்ளது இதன் மூலம் எண்பது கோடி ஏழைகளுக்கு அடுத்த ஐந்து மாதங்களுக்கு அரசு இலவச உணவு தானிய பொருட்களை வழங்கவுள்ளது என்று அவர் கூறினார் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் கூடுதலாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார் நீட்டிக்கப்படும் இந்த ஏழைகள் நல உதவி திட்டத்திற்கு கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக கூறிய பிரதமர் கடந்த மூன்று மாதங்களாக இந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்ட தொகையுடன் சேர்த்து மொத்தம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் திட்டத்திற்கு செலவாகும் என்று தெரிவித்தார் ஒரே தேசம் ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முகத்தி மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் புலம்பையர் தொழिलाடர்கள் பயன் பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். स्थानीय निकाय की संस्थाओं को देश के नागरिकों को फिर से उसी तरह की सतर्कता दिखाने की जरूरत है। विशेषकर कंटेनमेंट ज़ोन्स उस पर तो हमें बहुत ध्यान देना होगा जो भी लोग नियमों का पालन नहीं कर रहे हैं हमें उन्हें टोकना होगा रोकना होगा और समझाना भी होगा अभी आपने खबरों में देखा होगा एक देश के प्रधानमंत्री पर तेरह हजार रुपये का जुर्माना इसलिए लग गया क्योंकि वो सार्वजनिक स्थल पर मास्क पहने बिना गए थे कोरोना पेरतान पेपिकपुर इंड तुमको तुम्हारे वन सुटी இருமல் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் அதிகரிக்கும் காலகட்டத்திற்குள் நாம் நுழைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக மக்கள் தங்கள் உடல்நலத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை உலகின் பல்வேறு நாடுகளோடு ஒப்பிடும் இந்தியாவில் இறப்பு விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளது என்று பிரதமர் கூறினார் சரியான நேரத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கம் மற்றும் இதர முடிவுகள் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பலர் அலட்சியமாக செயல்படுவதாக பிரதமர் கவலை தெரிவித்தார் முகக்கவசங்கள் அணிதல் தனிநபர் இடைவெளி மற்றும் இருபது நொடிகளுக்கு கைகளை கழுவுதல் உள்ளிட்டவற்றில் இன்னும் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார் அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் ஆகியோர் முன்பு இருந்த அதே எச்சரிக்கை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதோடு பொருளாதார நடவடிக்கைகளையும் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் தன்னிறைவு இந்தியாவை படைப்பதற்காக தங்குதடையின்றி உழைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நூற்று முப்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மக்கள் தங்களது ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மூன்றடி தூர தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆய்வு செய்தார் இதற்காக நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்த அவர் தொழில்நுட்பங்களை திறம்பட பயன்படுத்தி விரைவாக தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக் கொண்டார் மிகப்பெரிய அளவில் உடனடியாக தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகளுக்கு பெரிய திட்டமிடல் தேவை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த தொற்றுக்கு எதிராக தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்துவதில் உலகளவில் இந்தியாவிற்கு அதிக பங்கும் பொறுப்புணர்வும் உள்ளது என்றும் அவர் கூறினார் முன்னதாக பிரதமரின் நிவாரண நிதியான பி எம் கேர்ஸ் என்ற நிதி தொகுப்பிலிருந்து கொரோனா தடுப்பு மருந்து பணிகளுக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் ஐதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட பாரத் பயோடெக் நிறுவனம் இந்தியாவில் முதல் கொரோனா தடுப்பு மருந்தாக கோவாக்சின் என்ற மருந்தை கண்டறிந்துள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐ சி ஆர் தேசிய தொற்று நோய் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்ய அனுமதி கிடைத்துள்ளது இந்த மருந்தை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் நாடு முழுவதும் அடுத்த மாதத்தில் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கான அனுமதியை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப அமைச்சகத்தின் மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநர் வழங்கியுள்ளார் இணையதளம் வாயிலான கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் எதிர்கால கல்விக்கு ஒன்பது முக்கிய அம்சங்கள் என்ற தலைப்பிலான ஆங்கில நூலை காணொலி காட்சி வாயிலாக புதுதில்லியில் இன்று அவர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் தொழில்நுட்பம் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் கொடுத்துள்ள போதும் சமூகத்தில் அனைவருக்கும் இது கிடைக்காத நிலை உள்ளது என்றார் தொழில்நுட்பத்தால் கிடைக்கும் பயன்களை அனைவருக்கும் குறைந்த செலவில் வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் டிஜிட்டல் சாதனங்கள் மூலம் கல்வி கற்க முடியாத நிலை பல்வேறு குழந்தைகளுக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசு துணைத் தலைவர் இந்த இடைவெளியை சரி செய்ய வேண்டும் என்றார் ஊரடங்கு காரணமாக தற்போது மாணவர்கள் இணையதளம் வாயிலாக கல்வி கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏராளமான பெற்றோருக்கு டிஜிட்டல் சாதனங்கள் கிடைக்காத நிலை இருப்பதாகவும் இந்த இடைவெளியை அரசு மட்டுமே பூர்த்தி செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் தனியார் துறையும் இதற்கான பணிகளில் முழுவீச்சில் செயல்பட்டு கல்வித்துறையில் குறைந்த செலவில் தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் லிவிஸ் லீட்ரியனுடன் இன்று தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து அவர்கள் இருவரும் பேச்சு நடத்தினர் தற்போதைய சர்வதேச சூழல் மற்றும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள சவால்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தினர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா இடம்பெற பிரான்ஸ் அளித்த உறுதியான ஆதரவுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது பிரான்ஸ் அமைச்சரிடம் நன்றி தெரிவித்தார் யுக்ரைன் நாட்டில் தவித்து வந்த நூற்று நாற்பத்தி நான்கு இந்திய மாணவர்கள் ஏர் இந்தியா சிறப்பு விமானத்தின் மூலம் இந்தியா அழைத்து வரப்பட்டனர் கொரோனா வைரஸ் காரணமாக விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதால் யுக்ரைனில் நூற்று நாற்பத்தி நான்கு இந்திய மாணவர்கள் சிக்கிக் கொண்டனர் இதையடுத்து அவர்கள் ஏர் இந்தியா விமானம் மூலம் மீட்கப்பட்டு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் கொரோனா பரிசோதனைக்கு பின்னர் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிர மாநிலங்களைச் சேர்ந்த இந்த மாணவர்கள் அவரவர் ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் குறைந்த வருவாய் பிரிவினர் மலிவு விலையில் வீடுகளை பெறுவதற்கு உதவும் வகையில் மத்திய அரசு தமிழக அரசு மற்றும் உலக வங்கி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இருநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள முதலாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வலுப்படுத்தும் திட்டம் மற்றும் ஐம்பது மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் ஆகிய இரண்டு திட்டங்களுக்கான சட்டப்பூர்வமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை மாநிலத்தின் வீட்டு வசதி துறைக்கான கொள்கைகள் நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்கமைப்புகள் ஆகியவற்றை வலுப்படுத்துவதாக அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறைந்த வருவாயுள்ள குடும்பங்களுக்கு மலிவான விலையில் வீடுகள் வழங்குவதில் தற்போது நிலவும் ஒழுங்குமுறை ரீதியான தடைகள் அகற்றி இத்துறையில் தனியார் பங்கேற்பினை ஊக்குவிப்பதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது இந்திய அரசின் சார்பில் மத்திய நிதி அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் சமீர் குமார் காரே உலக வங்கியின் சார்பில் இந்திய பிரிவு இயக்குநர் ஜுனைத் கமால் அகமது ஆகியோர் இந்த கடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் அதே நேரத்தில் திட்ட ஒப்பந்தத்தில் தமிழக மாநில அரசின் சார்பில் கிகேஜ் குமார் எஸ் மக்வானா கையெழுத்திட்டார் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு உலக வங்கியிட பெறப்பட்டுள்ள இரு திட்டங்களுக்கான நிதி ஆகியவற்றின் மூலம் தமிழகத்தில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள ஏழைகள் பெருமளவிற்கு சிறப்பான வீட்டு வசதியை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் சமீர் குமார் காரே குறிப்பிட்டார் சந்திராயின் மூன்று விண்கலம் அடுத்த ஆண்டு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அணுசக்தி விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்றார் இதற்காக ரஷ்ய நிறுவனத்திற்கும் இஸ்ரோவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது என்றும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் என்பதால் மிகவும் எச்சரிக்கையுடனும் அதே நேரம் துரிதமாகவும் இதற்கான பணிகள் இஸ்ரோவில் நடந்து வருகின்றன எனவும் அவர் கூறினார் இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயிரமாக ககன்யான் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாது என்று கூறிய அவர் அதன் தயாரிப்பு பணிகள் சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் சந்திராயின் மூன்று விண்கலத்தை அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா சீன ராணுவ துணை தலைமை தளபதிகள் இடையேயான மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெற்றது கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இருநாட்டு ராணுவத்தினர் இடையே ஏற்பட்ட பதற்றத்தை தரிக்கும் வகையில் ஏற்கனவே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு அடங்கிய கசூல் செக்டார் பகுதியில் மீண்டும் ராணுவ அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் ஏற்கனவே சீனாவின் மோல்டோ என்ற இடத்தில் முதல் இரண்டு சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றன இரண்டாவது சுற்று போது இரு நாடுகளின் படைகளை திரும்பப் பெறுவது என இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது கடந்த ஆறாம் தேதி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவுகளை அமல்படுத்துவது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு அருகே நவ்காம் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்றும் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று காலை திடீர் சூட்டில் ஈடுபட்டதாகவும் குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதல் கொடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் என்றாலும் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு குறித்த தகவல் எதுவும் இல்லை இதனிடையே தெற்கு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் இருவர் உயிரிழந்தனர் பிஜ்வேரா பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் இதையடுத்து பாதுகாப்புப் படையினர் திருப்பி சுட்டதில் அந்த இருவரும் உயிரிழந்ததாகவும் அவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்புப் படை அதிகாரிகள் கூறினா் இதனிடையே காஷ்மீர் காவல்துறை ஐஜி விஜயகுமார் கூறுகையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாதுகாப்புப் படையினரும் காவல்துறையினரும் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஐந்து தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் காவல்துறையினரும் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் கூறினார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து அறுபதாயிரத்தை தாண்டியுள்ளது இதுவரை நோய் தொற்றிலிருந்து மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனா் குணவடைவோர் விகிதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழாக அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் ஒரே நாளில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று வரை நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஏழாயிரத்தி அறுநூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்று அறுபத்தி பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி அறுநூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்தி ஐநூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினேழாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நானூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்தி அறுநூற்று பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று நூற்று அறுபது பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் இன்று இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்று ஐம்பத்தி மூன்று பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் அறுபது பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து நாளை மறுநாள் முதல் நூற்று முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரூர் பெரிய ஏரியில் கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறியுள்ளார் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்று ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் மூலம் பெறும் நிலங்களின் முதல் போக நன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை வந்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார் இதனை ஏற்று பவானிசாகர் அணையிலிருந்து நாளை முதல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஈரோடு மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டங்களில் பதினைந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் மும்பையில் தமிழ்நாடு அரசு பாட திட்டத்தின் கீழ் தமிழ் வழியில் பயின்ற அறுபத்தி ஒன்பது மாணவர்களும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் மும்பை மும்பைவால் தமிழ் மாணவர்களின் நலனை கருத்தி தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் பத்தாம் வகுப்பு தேர்வு மும்பையிலேயே நடத்தப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதற்கு தமிழ் வழியில் பயின்ற அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் பதிவு செய்திருந்தனர் கொரோனா தொற்றிலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் பொருட்டு தேர்வுக்கு பதிவு செய்த அத்தனை பேரும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி ஒன்பது மாணவர்களும் காலாண்டு மற்றும் அரைகாண்டு தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் எண்பது சதவீத மதிப்பெண்களும் அவர்களின் வருகை பதிவேற்றின் அடிப்படையில் இருபது சதவீத மதிப்பெண்களும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கொரோனா தொற்று தடுப்பு பணிகளுக்காக தொடங்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறையின் மூலம் இதுவரை தமிழகத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பயனடைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொற்று தடுப்பு பணிகளுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் செயல்படும் அவசரகால கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் இந்த கட்டுப்பாட்டு அறையில் பத்து பிரிவுகள் இயங்கி வருவதாக கூறியுள்ள அவர் இம்மையத்தை தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஏழு நான்கு நான்கு ஆறு என்ற தொலைபேசி எண்களிலும் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஆறு எட்டு ஏழு ஐந்து நான்கு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற கைபேசி எண்களிலும் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என தனியார் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொடக்கத்தில் அவருக்கு அறிகுறிகள் எதுவும் இல்லை எனினும் அவர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டு இருந்தார் என கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருக்கு லேசான இருமல் அறிகுறி இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என்று மருத்துவமனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொற்று உறுதி செய்யப்பட்ட போதிலும் அவர் நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறார் என்றும் மருத்துவமனை அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாத்தான்குளம் வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு முன்பு சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ள மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த வழக்கை நீதிபதிகள் பி என் பிரகாஷ் பொகலேந்தி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் விசாரணை மேற்கொண்டது ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோரது உடற்கூறு அறிக்கையின்படி அவர்களது உடலில் மோசமான காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது என்று அப்போது நீதிபதிகள் கூறினர் இதன் அடிப்படையில் காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் இந்த வழக்கில் காவல்துறையினர் தடயங்களை மறைக்க வாய்ப்புள்ளதால் சிபிஐ விசாரிப்பதற்கு முன்பு சிபிசிஐடி டிஎஸ்பி அனில்குமார் இன்றே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உதகமண்டலத்தில் கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்காக சமூக கண்காணிப்பு திட்டத்தின் நீலகிரி மாவட்ட கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி சுப்ரியா சாஹூ தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் அவர் பேசுகையில் சமூக கண்காணிப்பு திட்டத்தின் மூலம் அனைத்து கிராமங்களிலும் கிராம தலைவர் மூலம் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்படும் என்றார் இதன் மூலம் கிராமப்பகுதிகளில் நெரிசல் தவிர்க்கப்பட்டு புதிதாக கிராமத்திற்கு வருபவர்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்க முடியும் என்றும் சுப்ரியா சாஹூ கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று புள்ளி ஆறு சதவீதமாக கட்டுக்குள் இருப்பதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் மேலும் ஐந்து மாதங்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கும் அறிவிப்பை வெளியிட்டார் அவரது அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் இதன் மூலம் அனைவருக்கும் பெரிய பயன் கிடைக்கும் என்றனர் நரேந்திர மோடி ஜி ஆர்டி முறையை கேட்கப்பட்டோம் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு அல்ல எண்பது ஏடி மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்கப்பட்டிருக்கு இது ரொம்ப வரவேற்கத்தக்கது அதுல வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு அது ஒரு திட்டமாக வரும் நவம்பர் மாதம் வரையில் ஏ ஏழை ஏறிய குடும்பங்களுக்கு இலவசமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அந்த திட்டம் மிகவும் பிடித்தது அந்த திட்டத்தினால மக்கள் நிறைய பேர் பயனடைவார் என்று கருதுகிறேன் இந்த அருமையான திட்டம் கொரோனா விரைவில் ஒழிப்பதற்கு முயற்சி செய்வோம் அது வந்து எல்லாரும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து கொரோனா ஒழிக்கிறதுக்கு முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது இன்று பேசிய நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வந்து அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய மக்கள் தொகையோடு ஒப்பிடும்பொழுது இரண்டு மடங்கு மக்கள் இந்தியாவிலே பலனடைந்திருக்கிறார்கள் காரிப் கல்யாண் திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய நலத்திட்டங்களை எல்லாம் இன்று அறிவித்திருக்கிறார் மோடி அவர்கள் தொடர்ந்து கொரோனா கட்டுப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி என்று வெளியிட்ட அறிவிப்பை ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் வரவேற்றுள்ளனர் ஊரடங்கு காலத்தில் மக்களின் நிலையை அறிந்து இந்த அறிவிப்பை பிரதமர் வெளியிட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் கொரோனாவால் மக்கள் மக்கள் இந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் முன்னேறணும் இந்த நாடு முன்னேற்ற பாதையில போகணுங்கிறதுக்காக தற்சார்பு பொருளாதார கொள்கையை கடைபிடிச்சு உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்கணுங்கிறதுக்காக பிரதமர் உரை இருந்தது மட்டுமில்லாம நவம்பர் மாதம் வர

பொது முடக்கத்தில் தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியிருப்பதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் பாரத பிரதமருடைய உரையில் சில முக்கியமான விஷயங்களை வலியுறுத்தியிருந்தாங்க நம்ம ஊரடங்கு கால காலகட்டத்தில் யாரும் உணவு இல்லாமல் பசியால் பட்டினியால் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிரதமருடைய ஏழை உணவழிப்பு திட்டத்தில் நவம்பர் வரைக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டில் ஒவ்வொரு நாம் நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி அல்லது கோதுமை பருப்பு இதெல்லாம் வழங்குற திட்டத்தை நீடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப வரவேற்கப்படக்கூடிய திட்டம் அதுபோக இப்போ நம்ம ஊரா ஊராடங்களில் ஒரு அஞ்சாவது காலக்கட்டத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் சில தளர்வுகளை அரசு அறிவி அறிவிச்சிருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம தளர்வுகளை சரியான முறையில் பயன்படுத்தணும் அலட்சியமாக காட்டக்கூடாது ஒவ்வொரு சிறு அலட்சியம் கூட பல உயிர்களோட இழப்புக்கு காரணமாயிரும் அப்படிங்கிறத மிக மிக வலி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அதை அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்தை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் வலியுறுத்தல் இணையதள பாகிலான கல்வி அனைவருக்கும் கிடைப்பதில் உள்ள இடைவெளியை நிவர்த்தி செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் வீஸ் லீட்ரையனுடன் தொலைபேசியில் ஆலோசனை கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்து பேச்சு குறைந்த வருவாய் பிரிவினர் மலிவு விலையில் வீடுகளை பெற உதவும் திட்டம் மத்திய அரசு தமிழக அரசு உலக வங்கி இடையே ஒப்பந்தம் கையெழுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரி மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு தமிழகத்தில் மேலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இன்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் செய்திகள் நிறைவு பெற்றது வணக்கம்